இந்த ராம்குமார் வழக்கில் இப்போ ஒரு புதிய திருப்பமாக அந்த குடும்பத்துக்கு, ராம்குமாரோட தந்தை பரமசிவத்துக்கு 1 மாதத்துக்குள்ளே 10 லட்சம் ரூபா அரசு வந்து இழப்பீடு கொடுக்கணும். அவருடைய மரணத்திலிருந்த சந்தேகத்தை சரி செய்ய ஒரு சுதந்திரமான விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி மாநில மனித உரிமை ஆணையம், அவங்களே தான் இந்த வழக்கை வந்து சுமோட்டோவாக போட்டு எடுத்து விசாரித்தாங்க. நேற்று ஒரு இந்த மாதிரியான ஒரு உத்தரவு வந்திருக்கு. சுவாதியினுடைய தந்தையும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து தான் சுவாதியை கொலை செய்தார்கள் என்கிற குற்றச்சாட்டை நாங்கள் வெளிப்படையாக வைத்து வருகிறோம். அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கொலையாளிகளோடு ராம்குமாருக்கு தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்பதுதான் வந்து விசாரிக்கப்பட வேண்டியது. ராம்குமார் சிறையிலிருந்து வெளியே வந்தால் இந்த கொலையில் நடைபெற்றிருக்கிற உண்மை பின்னணி என்ன என்பதை வெளிப்படுத்துவார். அது எப்படி வந்து ராம்குமாருக்கு தெரியும்? இவங்க குடும்பம் வந்து துணை இருந்துச்சா, ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் இருந்துச்சா அப்படிங்கிறது ராம்குமாருக்கு? அவரே வந்து ஆர்எஸ்எஸோடு சம்மந்தப்பட்டிருக்கலாம், அவருக்கே நேரடியாக இந்த விவரங்கள் தெரிந்திருக்கலாம். அந்த மருத்துவ பரிசோதனை தான் இன்னைக்கு இந்த 10 லட்சம் கொடுப்பதற்கான ஒரு சூழலுக்கு மனித உரிமை ஆணையத்தை வந்து கொண்டு சென்றிருக்கிறது என்று ஒரு வகையில் நாங்கள் நம்புகிறோம். இந்த இதில் வந்து எய்ம்ஸ் மருத்துவர் கொடுத்த அந்த சுதீர் குப்தா கொடுத்த ஸ்டேட்மெண்ட், ஆணையத்தில் மனித உரிமை ஆணையத்தில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எதை காட்டுது, அவர் என்ன சொல்லியிருக்கார்? இல்லை, சுதீர் குப்தா என்ன சொல்லியிருக்காருன்னா, மூச்சு திணறல் ஏற்பட்டு ராம்குமார் இறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பிரேத பரிசோதனை செய்த டாக்டர் செல்வகுமார் என்ன சொல்கிறாருன்னா, அவர் உடலில் மின்சாரம் பாய்ச்சப்பட்டு இறந்திருக்கிறதா சொல்கிறார். ராம்குமார் உயிரை எடுத்து கடிச்சிட்டாரு, அதனால் வந்து மின்சாரம் பாய்ச்சி இறந்துட்டார்னு. உடலில் 12 இடங்களுக்கு மேலாக வெளிக்காயங்கள் இருப்பதாக வந்து பிரேத பரிசோதனை சொல்லுகிறது. நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில், பிரேத பரிசோதனையின் அடிப்படையில், மருத்துவ சான்றுகளின் அடிப்படையில் இந்த கொலை வந்து மீண்டும் விசாரிக்கப்பட வேண்டியது, இதில் பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது. அதில் குறிப்பிட்டிருக்கிறது சுதந்திரமான விசாரணை, இண்டிபெண்ட் என்கொயரி நடத்தணும், சுதந்திரமான விசாரணை நடக்கணும்னு என்ன அர்த்தம்? சுதந்திரமான விசாரணை நடப்பதற்கு இங்கே முட்டுக்கட்டை இருக்கிறது என்பதை நீதிபதி சுட்டிக்காட்டுகிறார். 10 லட்சம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது காம்பன்சேஷன். அப்போ இவர் விக்டிம்னு முடிவு பண்ணியிருக்கு. ராம்குமார் கொலை செய்யப்பட்டிருக்காரு, இல்லாட்டி ஏன் இழப்பீடு கொடுக்குறாங்க? தற்கொலை செஞ்சுக்கிட்ட இழப்பீடு கிடையாது. இந்த விஷயத்தில் சிறை காவலர்களை மட்டுமே நம்மளால் குறை சொல்ல முடியாது, தமிழக அரசுக்கும் பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சிறையில் வந்து போதிய அளவில் அலுவலர்கள் ஊழியர்களை நியமிக்க வேண்டியது கடமையாக இருக்குது அப்படின்னு. சிறையிலே வந்து திட்டமிட்ட, ராம்குமாரை போல திட்டமிட்ட வந்து கொலைகள் வந்து அதிகாரிகளாலே அரங்கேற்றப்படுகிறது. வணக்கம் தோழர். வணக்கம். இந்த ராம்குமார் வழக்கில் இப்போ ஒரு புதிய திருப்பமாக அந்த குடும்பத்துக்கு, ராம்குமாரோட தந்தை பரமசிவத்துக்கு 1 மாதத்துக்குள்ளே 10 லட்சம் ரூபா அரசு வந்து இழப்பீடு கொடுக்கணும். அவருடைய மரணத்திலிருந்த சந்தேகத்தை சரி செய்ய ஒரு சுதந்திரமான விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி மாநில மனித உரிமை ஆணையம், அவங்களே தான் இந்த வழக்கை வந்து சுமோட்டோவாக போட்டு எடுத்து விசாரித்தாங்க. நேற்று ஒரு இந்த மாதிரியான ஒரு உத்தரவு வந்திருக்கு. நீங்கள் வந்து ராம்குமார் சுவாதி அந்த சம்பவத்தின் போது பல இடங்களில் போராட்டங்களை முன்னெடுத்ததாக இருக்கட்டும், அதை சட்ட ரீதியாக அணுகிறதா இருக்கட்டும், நீங்கள் அப்புறம் வந்து நீதிபதி ராமராஜ் போன்றவங்க வந்து தொடர்ந்து களத்தில் வந்தீங்க. இந்த உத்தரவு எந்த மாதிரியான ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு? நீங்கள் எழுப்பி வந்த சந்தேகங்களை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரியான உத்தரவாக நான் இதை கருதுகிறேன். உங்களுடைய கருத்து? நிச்சயமாக நீங்கள் பார்க்குற பார்வை சரியானது தான். நாங்கள் தொடர்ச்சியாக இதுக்கான போராட்டம், இந்த ராம்குமார் வந்து அந்த கொலையிலேயே, அதாவது சுவாதி கொலையிலேயே ராம்குமாருக்கு எந்தளவிற்கு தொடர்பு இருக்கிறது, உண்மையான கொலையாளிகள் யார் என்கிற கேள்வியை வந்து நாங்கள் வந்து தொடர்ச்சியாக எழுப்பிட்டுருக்கோம். அதுதான் வந்து நீங்கள் சொன்ன இந்த வழக்கறிஞர்கள் குழுவாக இருந்தாலும் சரி, அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் சரி, இதை தொடர்ச்சியாக நாங்கள் எழுப்புகிற கேள்வி என்னென்னா, சுவாதியை கொலை செய்ததில் யார் உண்மை குற்றவாளிகள்? நாங்கள் வெளிப்படையாக குற்றம் சாட்டுறோம், இந்த சுவாதி கொலைக்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் பின்புலம் இருக்கிறது என்று நாங்கள் குற்றம் சாட்டுறோம். காரணம் என்னென்னா, சுவாதியினுடைய அந்த வளர்ப்பு தந்தை, அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர், மிக முக்கியமான பொறுப்பில் அன்றைக்கு இருந்தவர். சுவாதி ஒரு இஸ்லாமிய இளைஞரை வந்து காதலித்தார் என்பதும், அதனால் சில விளைவுகள் வந்து ஏற்பட்டது என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. அதாவது ஓப்பன் சீக்ரெட்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு சீக்ரெட்டு, ஆனால் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு இஸ்லாமிய இளைஞரை தன்னுடைய மகள், அதுவும் பிராமண சமூகத்தை சார்ந்த, ஆர்எஸ்எஸ் பின்புலத்தை சார்ந்த, அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் வந்து காதலித்து திருமணம் செய்து கொள்வதை அவரால்
வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்து ஒரு இஸ்லாமியரோடு நடத்துவதை விரும்பாத சுவாதியினுடைய தந்தையும் ஆர்எஸ்எஸ்ஸும் சேர்ந்து தான் சுவாதியை கொலை செய்தார்கள் என்கிற குற்றச்சாட்டை நாங்கள் வெளிப்படையாக வைத்து வருகிறோம். அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கொலையாளிகளோடு ராம்குமாருக்கு தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்பதுதான் வந்து விசாரிக்கப்பட வேண்டியது. ஆனால் ராம்குமார் வந்து பிணை மனு தாக்கல் செய்ய போதே அவர் வந்து நான் ஒரு ஒரு அப்பாவி, எனக்கும் இந்த கொலைக்கும் வந்து சம்பந்தம் இல்லை என்று வந்து அவர் வெளிப்படையாக சொன்னார். ஆக ராம்குமாருடைய வழக்கறிஞராக அன்றைக்கு முக்கியமாக செயல்பட்டு கொண்டிருந்த எங்களோடு செயல்பட்டு கொண்டிருந்த வழக்கறிஞர் ராம்ராஜ் அவர்கள் ராம்குமாரை சிறையிலே சந்தித்து விட்டு வெளியில் வந்து பகிரங்கமான சில உண்மைகளை வந்து சொன்னார். ராம்குமாருக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை, ராம்குமார் சிறையிலிருந்து வெளியே வந்தால் இந்த கொலையில் நடைபெற்றிருக்கிற உண்மை பின்னணி என்ன என்பதை வெளிப்படுத்துவார், வெளியிடுவார், நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் என்று அறிவித்தார். அதன் பிறகுதான் ராம்குமார் சிறையிலேயே வைத்து கொலை செய்யப்பட்டார் என்பதுதான் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறோம். இது கொலை என்று ஏன் நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னாக்கா, ராம்குமார் வெளியில் வந்துட்டார், ராம்குமார் வந்து இதற்கு பின்னணியில் யார் யார் இருக்காங்க, ஆர்எஸ்எஸ்ஸுடைய பின்புலம் தெரிஞ்சிடும், சுவாதியினுடைய பெற்றோரே அந்த வளர்ப்பு தந்தையே இதில் வந்து முக்கிய குற்றவாளியாக இருக்கிறாருங்கிற உண்மை வெளிப்பட்டுவிடும் என்கிற அந்த சூழலில்தான் அதிகாரிகளுடைய துணையோடு ஆர்எஸ்எஸ்னுடைய தூண்டுதலால் ஆர்எஸ்எஸ் அது எப்படி நான் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், அது எப்படி வந்து ராம்குமாருக்கு தெரியும் இவங்க குடும்பம் வந்து துணை இருந்துச்சா ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் இருந்துச்சா அப்படிங்கிறது ராம்குமாருக்கு எப்படி தெரியும்? இல்லை அவர் வந்து அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லுவார்ல, அவரை யார் வந்து இங்கே அனுப்புனா என்ன தொடர்பு அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவார், அந்த தொடர்புலேருந்து அதை எடுத்துடலாம்ல. ஒருவேளை அவருக்கே நேரடியாக தெரிந்திருக்கலாம், அவரே வந்து ஆர்எஸ்எஸ்ஸோடு சம்மந்தப்பட்டிருக்கலாம், அவருக்கே நேரடியாக இந்த விவரங்கள் தெரிந்திருக்கலாம், அல்லது அவர் சொல்லுகிற செய்திகளிலிருந்து அடுத்தடுத்த கட்டங்களில் அது வந்து அந்த உண்மை வந்து வெளிப்படலாம். ஆகவே தான் வந்து அவர் வெளியில் வந்தால் தானே சொல்லுவார், உள்ளே வச்சு முடிச்சிட்டா. அப்போ அவர் கொலைதான் செய்யப்பட்டிருக்கிறாருன்னு அப்பையிலேருந்து நாங்கள் வந்து போராடினோம், உயர்நீதிமன்றத்தில் போராடினோம், விடுதலை சித்தைகள் கட்சியும் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழும் தமிழ்நாடு முழுக்க அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள், மிக தீவிரமாக அதில் இருக்கிற அவருடைய கொலைக்கு நியாயம் கேட்டார்கள், உச்சநீதிமன்றம் செல்வதற்கு கூட உதவியாக இருந்தார். உச்சநீதிமன்றத்திற்கு சென்று ராம்குமார் தரப்பில் ஒரு மருத்துவரை வைத்து பிரேத பரிசோதனை செய்திட வேண்டும் என்று நாங்கள் கேட்டும் இந்த அரசு அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு அதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. நீதிமன்றமும் வந்து எய்ம்ஸ் டாக்டர் அனுப்புனாங்க. அப்போ இன்றைக்கி அந்த மருத்துவ பரிசோதனை தான் இன்றைக்கி இந்த 10 லட்சம் கொடுப்பதற்கான ஒரு சூழலுக்கு மனித உரிமை ஆணையத்தை வந்து கொண்டு சென்றிருக்கிறது என்று ஒரு வகையில் நாங்கள் நம்புகிறோம். இந்த இதில் வந்து எய்ம்ஸ் மருத்துவர் கொடுத்த அந்த சுதீர் குப்தா கொடுத்த ஸ்டேட்மெண்ட், ஆணையத்தில் மனித உரிமை ஆணையத்தில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எதை காட்டுது, அவர் என்ன சொல்லியிருக்காரு? இல்லை சுதீர் குப்தா என்ன சொல்லியிருக்காருன்னா மூச்சு திணறல் ஏற்பட்டு ராம்குமார் இறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பிரேத பரிசோதனை செய்த டாக்டர் செல்வகுமார் என்ன சொல்கிறாருன்னா அவர் உடலில் மின்சாரம் பாய்ச்சப்பட்டு இறந்திருக்கிறதா சொல்கிறார். ஆனாலும் வந்து பிரேத பரிசோதனையில் என்ன சொல்லியிருக்குன்னா இவர் வந்து என்ன வெளியில் சொல்கிற கதை, இவர் ஒயரை எடுத்து போலீஸ் சொன்ன கதை, ராம்குமார் ஒயரை எடுத்து கடிச்சிட்டாரு அதனால் வந்து மின்சாரம் பாய்ஞ்சி இறந்துட்டார்னு. ஆனால் பிரேத பரிசோதனையில் முன்பே வெளியே வந்துருச்சு, அது கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு, உடலில் 12 இடங்களுக்கு மேலாக வெளிக்காயங்கள் இருப்பதாக வந்து பிரேத பரிசோதனை சொல்லுகிறது. உடலில் 12 இடங்களில் வெளிக்காயம் இருப்பதற்கு என்ன காரணம், மின்சாரத்தை ஒயரில் கடித்தாக்கா 12 இடங்களில் வெளிக்காயம் இருக்கிறதுக்கு அவசியம் கிடையாது, அது வந்து இரத்தத்தை வந்து உரைய செய்து இறந்துருப்பாங்க, உடல் கருப்பாக மாறியிருக்கும், அப்படி எந்த சிம்டம்ஸும் இல்லை ராம்குமார். இப்போ இவர் வந்து சுதீர் குப்தா, எய்ம்ஸ் டாக்டர் சுதீர் குப்தா வந்து சஃபோகேஷன்கிறார், மூச்சு திணறுங்கிறார், அப்போ குரல் வலையை நெரித்து கொலை செய்யப்பட்டாரா, அல்லது அடித்து துன்புறுத்தப்பட்டு உடல் முழுக்க 12 இடங்களுக்கு மேலே காயங்கள் வெளிக்காயங்கள் இருக்கிறதுன்னு சொன்னால் அடித்து துன்புறுத்தப்பட்டு அவர் வந்து மூச்சை வந்து நிறுத்தி அதாவது குரல் வலையை பிடிச்சி இறுக்கி இறுக்கி கொலை செய்யப்பட்டாரா என்கிற கேள்வி இருக்குது. இப்போ இன்றைக்கி மனித உரிமை ஆணையமே என்ன சொல்லுகிறது, அதனுடைய நீதிபதி மாண்புமிகு துரை ஜெயச்சந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எங்கள் முன்னா அவர் சிவமோட்டோ எடுத்திருக்காரு, பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், இவ்வளோ பெரிய வந்து பின்புலம் உள்ள ஒரு வழக்கில்
தானாக முன்வந்து எடுத்ததே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். மனித உரிமையான எடுத்து பெரும்பாலும் இந்த ஒரு சர்ச்சை ஒரு பெரிய ஒரு ரொம்ப சிக்கல் உள்ள கேஸ்லாம் தொடமாட்டாங்க எடுக்க மாட்டாங்க. எடுங்கன்னு சொல்லி போராட்டம் நடந்தால் கூட எடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த வழக்கு எடுத்தது மட்டுமல்லாமல் இது தைரியமாக இதை வந்து விசாரணை நடத்தி அவர் சொல்லியிருக்கிற தீர்ப்பில் கூட இன்றைக்கி செய்தித்தாள்களெலாம் பார்க்க முடியுது. நம்ம என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆவணங்களின் அடிப்படையில் என்னுடைய நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில், பிரேத பரிசோதனையின் அடிப்படையில், மருத்துவ சான்றுகளின் அடிப்படையில் இந்த கொலை வந்து மீண்டும் விசாரிக்கப்பட வேண்டியது, இது பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது. அதெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறது சுதந்திரமான விசாரணை, இண்டிபெண்ட் என்கொயரி நடத்தணும், இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்னன்னா, இதில் நெருக்கடி இருக்கு என்பதை நீதிமன்றமே உணர்கிறது என்பதை தான் நான் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சுதந்திரமான விசாரணை நடக்கணும்னு என்ன அர்த்தம், சுதந்திரமான விசாரணை நடப்பதற்கு இங்கே முட்டுக்கட்டை இருக்கிறது என்பதை நீதிபதி சுட்டி காட்டுகிறார். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதையும் தாண்டி அவர் ஆவணங்களை பரிசீலனை செய்து, மற்ற வந்து மருத்துவ அறிக்கைகளை பரிசீலனை செய்து 10 லட்சம் கொடுத்துருக்கிறார் என்று சொன்னால் அது காம்பன்சேஷன். அப்போ இவர் விக்டிம்னு முடிவு பண்ணியிருக்கு. ஃப்ரேம் ஆஃப் ஏசி முதல் கட்டமாக நீதிமன்றம் என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால், ராம்குமார் பாதிக்கப்பட்டிருக்கிறார், மற்றவர்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதற்கான முகாந்திரம்தான் இந்த இழப்பீட்டுத் தொகை, அவருடைய குடும்பத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற இழப்பீட்டுத் தொகை. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும், ராம்குமார் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், இல்லாட்டி ஏன் இழப்பீடு கொடுக்குறாங்க, தற்கொலை செஞ்சுக்கிட்டால் இழப்பீடு கிடையாது. அப்போ இவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற முகாந்திரம் அந்த ஆவணங்கள் இருப்பதால், அந்த மருத்துவ அறிக்கையில் இருப்பதால் இவர் வந்து 10 லட்சத்தை கொடுத்து சுதந்திரமான விசாரணையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வந்து தெரிவித்திருப்பது, இதில் பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது, இதில் பல குற்றவாளிகள் காப்பாற்றப்படுகிறார்கள், முக்கிய குற்றவாளிகள் காப்பாற்றப்படுகிறார்கள், இந்த கொலை வழக்கை விசாரணை செய்ய விடாமல், சுதந்திரமாக விசாரிக்க விடாமல் தடுக்கப்படுகிறது என்கிற உண்மையைத்தான் அவர் அந்த தீர்ப்பிலே சுட்டிக்காட்டிருக்கிறார். இதை தான் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருந்தோம். நம்ம இதே அரங்கத்தில் ஸ்ரீமதி விஷய வந்து அந்த செய்தியை பற்றி பேசும்போது கூட நான் ராம்குமார் விஷயத்தில் அந்த செய்திகளை உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு ஒரு முதல் கட்டமாக ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. மாநில மனித உரிமை ஆணையம் ஒரு பாதையை திறந்திருக்கிறது. இந்த பாதையை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அரசு உரிய வகையில் இதை பயன்படுத்தி கொண்டு ராம்குமார் கொலையில் உண்மையில் என்ன நடந்திருக்கிறது, சுவாதி கொலையிலும் உண்மையில் என்ன நடந்திருக்கிறது என்பதை விசாரிப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். உரிய இன்றைக்கு வந்து ஏற்கனவே மூடி மறைப்பதற்கு இருந்த ராமஜெயம் கொலை வழக்கை எப்படி ஒரு தீவிரமாக எடுத்துக்கொண்டு அதில் நீதி கிடைக்க வேண்டும் என்று இந்த அரசு செயல்படுகிறதோ அதே வேகத்தோடு ராம்குமாருக்கும் நீதி கிடைக்க வேண்டும், இன்னும் சொல்ல போனால் சுவாதியினுடைய கொலைக்கும் நீதி கிடைக்க வேண்டும். ஆனால் அவங்க வந்து எங்கேயும் போகல, அவங்க ஃபேமிலி வந்து எங்கேயும் இதில் வந்து போகலை. ஏன் போகலை? அப்போ ஏதோ ஒன்று அவங்கள தடுக்குது என்பதாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே வந்து அரசுக்கு இந்த உங்களுடைய நமது தொலை சேனல் மூலமாக நான் அந்த கோரிக்கையை விடுக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து நீதிபதியை குறிப்பிடும்போது, இந்த விஷயத்தில் சிறை காவலர்களை மட்டுமே நம்மளால் குறை சொல்ல முடியாது, தமிழக அரசுக்கும் பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே அடுத்தது வந்து சிறையில் வந்து போதிய அளவில் அலுவலர்கள் ஊழியர்களை நியமிக்க வேண்டியது கடமையாக இருக்குது அப்படின்னு. அந்த பீரியடையும் இப்போ இருக்கிற பீரியடையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, இப்போ வந்து சிறைத்துறை அலுவலர்கள் ஊழியர்கள் சரியான அளவில் நியமிக்கப்பட்டிருக்கார்களா? இல்லை, சிறைத்துறையில் பொறுத்தளவுக்கு ஊழியர்கள் சரியான அளவில் இல்லைங்கிறது தான் ஆரம்பத்திலிருந்து இருக்கிற ஒரு பெரிய சிக்கல். அதனால தான் கான்விக்ஸை கூட வந்து சிறை காவலர்களாக பயன்படுத்துவாங்க. தண்டனை கைதிகளை சிறை காவலர்களாக பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா, அரசு வந்து உரிய வகையில் சிறை ஊழியர்களை வந்து நியமிக்கிறது இல்லை. நியமித்து எங்கெங்கே என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது, உண்மையில் சிறை சரியாக கண்காணிக்கப்படுகிறது என்கிற ஒரு உறுதி என்பது இல்லாமல் தான் இருக்குது. அதனால தான் பல குற்றங்கள் சிறைக்குள்ளேயே நடக்குது, சிறைக்குள்ளேயே பல்வேறு திட்டமிடுதல்கள் நடக்கிறது, சிறைக்குள்ளிருந்து வெளியே வந்து பல்வேறு சம்பவங்கள் நடப்பதற்கு சிறைக்குள் இருப்பவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், சிறையிலே வந்து திட்டமிட்ட ராம்குமாரை போல திட்டமிட்ட வந்து கொலைகள் வந்து அதிகாரிகளாலே அரங்கேற்றப்படுகிறது. இதை பார்ப்பதற்கு கண்காணிப்பதற்கான ஊழியர்கள் குறைத்து வந்து அங்கே பணியில் அமர்த்தப்படுகிறார்கள். அப்படியே இருந்தாலும்
என்னதான் பணியில் இருந்தாலும் உயர் அதிகாரிக்கு அவங்க கட்டுப்பட்டவங்க தான். இப்போ ராம்குமார் கொலை செய்யப்பட்ட விஷயத்தை மற்ற ஊழியர்களுக்கு தெரியாமல் இருக்குமா என்கிற கேள்வி இருக்கிறது. அவங்க தெரிந்தாலும் சொல்லுவாங்களா? அதுக்கு வந்து அவங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்களுடைய அந்த அரசு பணி என்பது காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஆகவே வந்து இது சீர்திருத்தம் என்கிற அடிப்படையில் நீதிபதி சொல்லியிருப்பது என்பதை நாம் மறைவேற்கிறோம். ஆனால் இது போன்ற குற்றங்கள் நடப்பதை தடுப்பதற்கு இது உதவுமா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதற்கு உரிய வகையில் வந்து மாற்று கண்காணிப்பு ஏற்பாடுகளை செய்திட வேண்டும். மனித உரிமை ஆர்வலர்கள், அதே மாதிரி மனித உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினர்கள், அதே பல்வேறு ஆணையங்கள் இருக்குது, பெண்கள் ஆணையம் இருக்கிறது, தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் இருக்குது, இது போன்ற அந்த ஆணையத்தை சார்ந்தவர்கள் சமூக ஆர்வலர்கள்லாம் சிறையில் போய் கண்காணிப்பதற்கும் பேசுவதற்கும் உரிய ஏற்பாடுகளை அரசு ஒரு செய்யணும். அப்போ தான் அதை வந்து ஓரளவாவது கட்டுப்படுத்த முடியும். இந்த ராம்குமாரை பொறுத்தளவிற்கு இது சிறைத்துறையும் துணை போயிருக்கிறது. வெளியிலிருந்து அதற்கான வந்து செல்வாக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் அவர் சிறை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையின் மூலமாக மறைமுகமாக வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மிக்க நன்றி. நன்றி.